இன்று ஜனவரி மாதம் 14 நாள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று நாம் தமிழர்கள் அனைவரும் இறைவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாக நன்றி பலி செலுத்தி விளைச்சலின் முதல் நெல்மணியை எடுத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நன்றி செலுத்தக்கூடிய பொங்கல் திருநாள். ஆண்டவருக்கும் நமக்காய் உழைத்த அனைவருக்கும் நன்றி சொல்லி இந்த நாளை நன்றி நாளாக கொண்டாடுவோம். இந்த காலை நன்றி பலியை மனமுவந்து ஆண்டவருக்கு செலுத்துவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவேன். கர்த்தர் செயல் இது, அதிசயம் இது, கைதட்டி பாடுங்களே. அல்லேலூயா தோல்வியில்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம் அக்கழிப்போம் அல்லேலூயா பாடுவோம். நன்றி என் தேவனே, நன்மைகள் செய்தவரே, உமக்கு நன்றி மிகுந்த உள்ளத்தோடு உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து பாடி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நன்றி இறைவா, நன்றி. நீ செய்து வருகின்ற எண்ணற்ற நன்மைகளுக்கு நன்றி. உம்முடைய அரும் பெரும் செயல்களுக்காக நன்றி. எங்களை காப்பாற்றுவதற்காக நன்றி. வாழ்வு கொடுப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூச்சு என் மூச்சாக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வாழ்வு எங்களுடைய வாழ்வாக இருப்பதாக இருப்பதற்காக நன்றி. உங்கள் இதயம் என் இதயமாக இருப்பதற்கு நன்றி. ஆண்டவரே, இயேசுவின் நிறைவு என்னில் நிறைவாக இருப்பதற்கும் நன்றி. ஆண்டவரே, இயேசுவே உம்முடைய கைகளால் வல்ல கரத்தினால் எங்களை தொட்டு ஆசீர்வதித்ததற்காக நன்றி. உம்முடைய கரங்கள் எங்கள் கரங்களாக இருந்ததற்காக நன்றி. உம்முடைய கால்கள் எங்கள் கால்களாக இருந்ததற்காக நன்றி. உண்மைக்கு சான்று பகர்ந்த பணியின் மனநிலையில் எனது மனநிலை இருந்ததற்காகவும் நன்றி. ஆண்டவரே, நன்மை செய்கின்ற நாயகனே, நன்மையின் மனதை, நன்மை செய்யக்கூடிய மனதை எனக்கு கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவே, உம்முடைய பாதங்கள் எங்கள் விவசாயிகளின் பாதங்களாகவும், உம்முடைய கால்கள் எங்கள் விவசாயிகளின் கால்களாக, கைகளாகவும் கால்களாகவும் இருந்ததற்காக நன்றி. உழைக்க நல் மனது கொடுத்ததற்காக நன்றி. இயேசுவின் உடல் எங்கள் உடலாக இருப்பதற்காகவும் நன்றி. ஆண்டவரே, இயேசுவையுடைய பரிசுத்த இரத்தம் எங்களுக்குள் ஓடச் செய்து இந்த வருடம் முழுவதும் கடினப்பட்டு உழைத்து கொடுத்த பலனுக்காக நன்றி. ஆண்டவரே, தந்தையும் மகனும் தூய ஆவியானவரும் மகிமையும் இறைவா, உமது பிறப்பு நாட்களிலிருந்து எல்லாவற்றையும் எங்களை நீர் ஆசீர்வதித்து இந்நாள் வரைக்கும் உமது சேனைக்குள் வைத்து காத்து கொண்டதற்காகவும் நன்றி. மனிதன் உழைக்க வேண்டும், ஆதாமுக்கு சொன்னீர். இன்று முதல் உழைத்து நீ உண்பாய், உழைப்பதை நீ உண்பாய், உழைப்பிலிருந்து உண்பாய் என்று சொன்னீர். ஆம், உழைப்பதே உமக்கு நீர்த்தியானது. நீரும் ஆண்டவரே, 6 நாட்கள் உழைத்தேன். வானகத்தையும் வையகத்தையும் வையகத்தில் உள்ள யாவற்றையும் 6 நாட்கள் நீர் படைத்தீர், படைத்தீர். ஆண்டவரே, படைத்து யாவற்றையும் உருவாக்கினீர். நீர் உருவாக்கி உம்முடைய படைப்புகளுக்கு நன்றி. ஆண்டவரே, எல்லா படைப்புகளும் உம்முடைய திருநாமத்தை எடுத்து சொல்ல, உம்முடைய மகிமையையும் மாட்சியையும் எடுத்து சொல்கின்றது. நாங்களும் இந்த படைப்புகளோடு இணைந்து இந்த காலை வேளையில் நன்றி பலி செலுத்துகிறோம்.
நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதமே. நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்குத்தான் ஆனந்தம் ஆனந்தமே, அப்பா உன் திருப்பாதமே. நன்றி ஆண்டவரே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடும் பாதம் வந்து நிற்கின்றோம் இந்த நாளில். நன்றி உள்ளத்தோடு விளைச்சலுக்காய், இந்த பூமியில் விளைந்த விளைச்சலுக்காய், நீ தந்த ஆசீர்வாதத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ இணைச்சட்ட நூல் 28 அதிகாரத்தினர் சொல்லியிருக்கின்றீர், உம்முடைய கட்டளைகளின்படி நடந்து உமக்கு உகந்த வகையில் நடக்கும் பொழுது நீ தெருக்களிலும் ஊர்களிலும் நகர்களிலும் நீ காட்டு கொடுத்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய விளைச்சலும் உனக்கு ஆசீர்வாதமாய் அமையும். ஆசீர்வாதத்தை தருவேன். உன்னுடைய தொழுவத்தின் கன்றுகளும் மாடுகளும் விளைச்சலும் எல்லாம் விளைந்திருக்கும், நிறைந்திருக்கும் என்று விளைச்சலை எங்களுக்கு கொடுக்கிற தேவனே, இந்த நாளில் இதோ இந்த பூமியில் உழைத்த எல்லா உழவர்களையும் நன்றியோடு நினைக்கிறோம். படைத்தவராகிய நீர் எங்களுக்கு உணவளிக்கிறீர். இந்த விவசாயிகளின் வழியாக எங்களுக்கு உணவு கொடுக்கிறீர். எங்களை பேணி காக்கிறீர். இயேசுவே, இந்த ஒவ்வொரு உழவர்களுக்காய், விவசாயிகளுக்காய் நாங்கள் இன்றி நன்றி செலுத்துகிறோம். அவருடைய கரங்களை முத்தமிட்டு நன்றி செலுத்துகிறோம். உழைத்த உழைப்பிற்கு, அதற்காய் உழைத்த மாடுகள், மற்ற பிராணிகள், மற்றவர்கள் அனைவருக்காயும் நன்றி செலுத்துகின்றோம். அந்த விளைச்சலை நீ பெருக்கி கொடுத்ததற்காகவும் நன்றி. இதோ கால சூழ்நிலைகளினால் இந்த வருடத்தில் ஆண்டவரே, மழையின் அதிக மழையினால் கூட விளைச்சல் பாதிக்கப்பட்டு போய்விட்டதே என்று விவசாயிகள் மனவேதனையில் இருக்கிறார்கள். ஆனாலும் அவற்றிலிருந்து அதை காப்பாற்றி கொடுப்பீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். பிள்ளைகள் உழைத்த உழைப்பை இன்று நீர் காப்பாற்றி தரும்படியாகும். இந்த வருடம் முழுவதிலும் ஆண்டவரே, இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து எங்களை காப்பாற்றி, இந்த வருடத்தில் பல்வேறு இக்கட்டு சூழ்நிலைகளிலும் சூழ்நிலைகள், நாங்கள் சந்தித்த சவால்கள், இடையூறுகள், வேலையிழப்பு, வேலை இல்லை என்றெல்லாம் இருந்த நேரத்திலும் பசியின்றி பட்டினி கிடக்காமல் எங்களை காத்து கொண்டிறேன். பல்வேறு நல் மக்களை கொண்டு எங்களுக்கு உணவு கொடுத்தீரேன். அனைவரையும் நினைக்கிறோம். கடினமாய் உழைத்த அத்தனை பிள்ளைகளுக்கும் உணவை ஊட்டி வளர்க்க காரணமாயிருந்த இந்த உழவர்களையும் நன்றியோடு நினைத்து நன்றி சொல்லி பாடுகின்றோம். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு குறையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையைப் போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவும் தீர்த்து விட்டாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து விட்டா. நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா, 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 நீ செய்த நன்மைகளை நன்றியோடு நினைக்கிறோம். தேவா, நன்றியோடு நினைக்கிறோம், பாடுகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உமது இல்லத்திலிருந்து நாங்கள் பாடி புகழ்ந்து போற்றி புகழ்ந்து துதிக்கிறோம். நம்முடைய கடவுளை புகழ்ந்து பாடுவது நல்லது. அவரை புகழ்ந்து புகழ்வதும் இனிமையானது, அதுவே ஏற்புடையது. ஆம், ஏற்புடையது, இனிமையானது, நல்லது. போற்றுகிறோம், போற்றுகிறோம், புகழ்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுக்கிறேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடுங்கள். நம் கடவுளை யாழ் கொண்டு புகழ்ந்து பாடுங்கள். அவர் வானத்தை மேகங்களால் மறைக்கின்றார். பூ உலகின் மீது மழையை பொழிகின்றார். மலைகளில் புல்லை முளைக்க செய்கின்றார். கால்நடைகளுக்கு கரையும் காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் இறை கொடுக்கின்றார். குதிரையின் வலிமையில் அவர் மகிழ்ச்சி காண்பதில்லை. வீரனின் கால் வலிமையையும் அவர் விரும்புவதில்லை. ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்களும் நிறைந்திருக்க நீர் இவ்வளவாய் யாவற்றையும் ஆசீர்வதித்து எங்களுக்கு நிரப்பி கொடுக்கிறீர். நன்றி இறைவா, நன்றி ஆண்டவரே, நன்றி. உம்முடைய திருவுள்ளப்படி எங்களை தேற்றி வழி நடத்துவதற்காக, நீ தந்த வெற்றிக்காக நன்றி ஆண்டவரே. எம் பாறையாகிய ஆண்டவரே போற்றி 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 ஆண்டவரே. எம் களஞ்சியங்கள் நிறைந்திருப்பனவாக,
வகை வகையான தானியங்களால் நிறைந்திருப்பனவாக. எங்கள் வயல்களில் ஆடுகள் ஆயிரம் பல்லாயிரம் மடங்கு பலகட்டும். எங்கள் மாடுகள் சுமை சுமப்பனவாக. எவ்வித சிதைவோ இழப்போ இல்லாதிருக்கட்டும். எங்கள் தெருக்களில் அழுகுரல் இல்லாதிருக்கட்டும். இவற்றை உண்மையாக அடையும் மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை நம் கடவுளாக கொண்ட மக்கள் பேறு பெற்றோர். ஆம், நாங்கள் பேறு பெற்ற பிள்ளைகள், உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டு அழைக்கப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவரே, எங்களுடைய களஞ்சியங்களையும் நிறைந்திருக்க செய்வதற்காக நன்றி. மாடுகள் ஆடுகள் மாடுகள் தொழுவத்தில் எல்லாவற்றையும் எந்தவித சிதைவும் இல்லாமல் காத்து கொள்வதற்காக நன்றி ஆண்டவரே. இதோ சிதைவிகளுக்கு உடங்குகளை கூட இழந்தெடுக்கக்கூடிய பிள்ளைகளையும் ஆண்டவரே நீ சந்திப்பீராக. எல்லாவற்றையும் ஒரு நோக்கத்திற்காக நீ செய்கின்றீர். எல்லாம் உமக்கு தெரியும் ஆண்டவரே. உமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை. இந்த காலை பொழுதில் தமிழக மக்கள் அனைவருடைய மனங்கள் பொங்கி வழிகின்றன. யோ, எத்தனை துன்பங்களை கடந்து வந்திருந்தாலும், எத்தனை விளைச்சல்களை இடையூறுகள் இருந்தாலும், இன்றும் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அவர் நம்மை காத்ததற்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று நன்றி சொல்கிறோம், செலுத்துகிறோம். ஆண்டவரே நன்றி கூறுகிறோம். உள்ளார்ந்த மனதிலிருந்து எல்லா பிள்ளைகளையும் ஒன்றாக இணைத்து, இயேசுவே, உலகனைத்தையும் படைத்து உண்டாக்கி யாவற்றையும் பசுமையாக்கி பெருமைப்படுத்தி காத்து வருகிற எங்கள் ராஜாவே, இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த காலங்களில் எல்லாம் உம் கருணை கொண்டு எங்களை பாதுகாத்து கொண்டதற்காகவும் இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீர் நிரப்புவீராக, எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை கைவிடாத நேசர் நீர். எங்களை தேற்றி காத்தரலும் ஆண்டவரே. உமது கரங்களுக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உமது வல்லமைக்குள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே, மனமிறங்கி எங்களுக்கு இரக்கம் காண்பித்தரலும். இந்த நாள் முழுவதிலும் உம்முடைய பிள்ளைகளாகி எங்களை, முக்கியமாக உள்ளவர்கள் விவசாயிகளை, கடினப்பட்டு உழைக்கக்கூடிய உழைப்பினை இப்பொழுது நீர் பாதுகாத்துக்கொள்ளும். பல்வேறு இடங்களில் பெய்து கொண்டே இருக்கக்கூடிய மழையினால் விளைச்சல் நெல்மணிகள் தண்ணீரிலே மூழ்கி கிடக்கின்றன என்று வேதனையோடு இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய கண்களை பாரும் ஆண்டவரே. டெல்லியில் கூட போராடக்கூடிய மக்கள், இந்த பிள்ளைகள் பூமியில் உழைத்து 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 உலக மக்கள் அனைவருக்கும், இந்திய தேசத்தில் எல்லோருக்கும் உணவை கொடுக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த பெரிய இழப்பை நீர் பாரும் 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 ஆண்டவரே. இவர்களை துடுவீராக, இவர்கள் சார்பில் செயலாற்றுவீர். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். கடந்து வந்த இந்த பிள்ளைகளுடைய காலங்களை எல்லாம் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம். ஒரு விடியலை தாரும், ஒரு விடுதலை தாரும், வெற்றி தாரும் ஆண்டவரே. இந்த நாளில் கூட இதோ எத்தனை பிள்ளைகள் உண்மையாகவே இந்த பொங்கல் விழாவை கொண்டாட முடியாமல் இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளையும் இந்த நிலையிலே இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பீராக. ஒரு வார்த்தை சொல்லும், இந்த வானங்களையும் வான் மண்டலங்களையும் நீ தாங்கிக் கொண்டு நல்ல ஒரு சீதோசன நிலையை கொடுத்து, வெப்பநிலையை கொடுத்து ஆண்டவரே இந்த மழையை நிறுத்தி இந்த பிள்ளைகள் உழைத்து உழைத்து விதைத்து அறுவடை செய்யக்கூடிய இந்த நாட்களை ஆசீர்வதித்து கொடுப்பீராக, பன்மடங்காக பெருக்கிக் கொடுப்பீராக. இதை எந்த சிதைவும் இல்லாமல் காத்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவை நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம். எங்களுக்கு துணை நீதாம் ஆண்டவரே. ஆகவே உம்மை தஞ்சமென நம்பியிருக்கும் இந்த பிள்ளைகளை உழைப்பினால் உண்ண வேண்டும் என்று நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளுக்கு உழைப்பின் மேன்மை கற்றுக் கொடுத்த தெய்வமே, இதோ பண்படுத்தி நிலத்தை பண்படுத்தி உண்மையாய் நேர்த்தியாய் உழைத்த இவருடைய உழைப்பு ஆண்டவரே வீணாக போகாமல் உடைய திருவிழப்படி காத்து கொள்ளும்படியாக இயேசுவே உம்மிடம் கெஞ்சி மன்றாடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லோரையும் உமது மன நிறைவான உள்ளத்தையும் இன்னும் அதிகமாய் உம்மை போற்றி புகழக்கூடிய நல்ல மனநிலையும் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளில் எங்களை எல்லோரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா. ஆம், நன்றி என்று சொல்கின்றோம், நன்றி என்று சொல்கின்றோம். நன்றி ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, நன்றி ஏற்றுக்கொள்ளும். எங்களை ஆசீர்வதியும். நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம், நன்றி நன்றி என்று நாள்தோறும் பாடிடுவோம். நல்லவரே வல்லவரே, நல்லவரே வல்லவரே, நன்றி நன்றி
என்று நாள்தோறும் பாடிடுவோம். நன்றி 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 என்று நாள்தோறும் பாடிடுவோம். ஆமாம் ஆண்டவரே, இந்த காலை நன்றி பலியை மனம் உவந்து உமக்கு செலுத்தி எல்லா பிள்ளைகளும் ஒன்றாக இணைத்து தேவரீர் உமக்கு உகந்த காணிக்கை பொருளாக இந்த அர்ப்பண பலியை, நன்றி பலியை, புகழ்ச்சி பலியை செலுத்துகிறோம். இயேசுவே, ஏற்றுக்கொள்ளும் எங்களையும், விவசாயிகள் அனைவரையும், உழவர்கள் அனைவரையும், உங்களுடைய பிள்ளைகள் ஆகிய அனைவரையும் ஏற்று எங்களை ஆசீர்வதித்து வருகின்ற காலங்களிலும் உமது கருணையோடும் இரக்கத்தோடும் எங்களை பார்த்து வழி நடத்த கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். இந்த இணையதளத்தோடு இணைந்து ஜெபித்த எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.